மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். பன்னாட்டு நிறுவனங்கள் மூலம் தர்மபுரியில் வேலைவாய்ப்பை பெருக்க நடவடிக்கை, அன்புமணி ராமதாஸ் உறுதி. கன்னியாகுமரி தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன், தேனி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் வேட்புமனு தாக்கல். தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் போட்டியிட மறுப்பது பாஜக கூட்டணி வெற்றிக்கு அடையாளம் என சிவசேனா கருத்து. கும்பகோணத்தில் தொடக்கப்பள்ளியின் முன்பக்க வாயில் கதவு சுவற்றுடன் இடிந்து விழுந்ததில் மாணவர் காயம். சிலை திருட்டு வழக்கில் கைதான முன்னாள் காவல் அதிகாரி காதர் பாட்சா கும்பகோணம் நீதிமன்றத்தில் நேர்நிறுத்தம். மதுரையில் ஏப்ரல் 16 தேதி இரவு 8 மணி வரை பரப்புரை செய்ய அனுமதி, சத்யபிரதா சாஹூ தகவல். திருவரங்கத்தில் நடைபெற்ற பங்குனி தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. மத்திய சென்னை பாமக வேட்பாளர் சாம் பால் வேட்புமனு தாக்கல், கூட்டணி கட்சியினர் திரளாக பங்கேற்று ஆதரவு. கடலில் கரைத்த பெருங்காயம் போல டிடிவி தினகரன் கட்சி மாறிவிட்டதாக அமைச்சர் ஜெயக்குமார் சாடல். ஈராக்கில் சுற்றுலா படகு கவிழ்ந்ததில் குழந்தைகள் பெண்கள் உட்பட 79 பேர் உயிரிழப்பு. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.